ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் காசி வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசி மாநகரம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காசியை, அல்லது காசிக்கு போய் வந்திருக்கலாம். சிவபெருமானுக்கு பிடித்த இடம் காசி, சிவபெருமான் வாழக்கூடிய இடம் காசி. சிவபெருமான் பெருமாளை மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துருக்கிறாரு. அதில் 9வது அவதாரம்தான் பிரதானமாக நம்ம தட்சிணாமூர்த்தியாக குரு பகவானாக இருக்கிறாருன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சிவபெருமானுக்கு உகந்த ஊர் காசி. முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஊர்லேயும் நீங்கள் சிவலிங்கத்தை சேவிக்கப்போ நமக்கு நேருக்கு நேராக தான் சேவிக்க முடியும் இல்லையா? நமக்கு நேருக்கு நேராக சேவிக்க முடியும். ஒரு சில இடத்துல சிவலிங்கங்கள் பெருசாக இருக்கும், அந்த பெருசாக இருக்கிற லிங்கத்தை வந்து நம்ம சேவிச்சிருக்கிறோம். காசியில் சிவபெருமானுடைய கருணையை பாருங்கள், அவருடைய தலை காசி சிவபெருமானுடைய தலை கீழே இருக்கும். நம்ம அதில் அதனால தான் எல்லோரும் போய் அவருக்கு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணுறோம். இன்றைக்கும் காசி போனால் சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு. அவ்வளோ அண்ட உலகங்களையும் காக்கும் சிவபெருமான் தன் தலையை தாழ்ந்து, அதாவது தலையை படிவாக நம்மக்கிட்ட இருக்கிறார். நம்ம அந்த தலைக்கு வந்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணி காக்கிறோம். இது வந்து அதிசயம், அற்புதம். அங்கே கங்கை ஓடிக்கொண்டு இருக்கிறார். இப்போது ஷார்ட்டாக சொல்கிறேன், சிவபெருமானுடைய தலையில் கங்கை இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காசியில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய ஆவுடையாரில் தன்னுடைய தலைப்பகுதியை காமித்து கொண்டு இருக்கிறார். அதே போல் இந்த காசி மாநகரத்தில் சுவாமிக்கு பேர் காசி விஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய ரூபம், அதாவது காசி விஸ்வநாதரை விட வேறு ஆள் எதுவும் கிடையாது, அவர் தான் விஸ்வரூபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ காசி விஸ்வநாதர்னு பேர். இந்த காசி விஸ்வநாதர் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துறார். அது மனைவியாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், அவா கையில் நம்ம அன்னம் வாங்கி சாப்பிடும் பொழுது தான் அந்த ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் பல சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் காசி விஸ்வநாதர் அதை ப்ரூவ் பண்ணுறார். எப்படி? அங்கே அன்னபூரணின்னு இருக்கிறா, அவள் சிவபெருமானுக்கே அன்னம் அளிக்கிறார். இது இந்த அன்னபூரணி சிவபெருமானுக்கே அன்னம் அளிக்கக்கூடிய சம்பவம். அண்ட உலகங்களையும் காக்கும், நம்மளையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் அன்னபூரணி கையில் அவ சாப்பாடை வாங்கும் இந்த அதிசய காட்சி, இந்த அதிசயங்கள் வந்து பெரிய அற்புதம் இது. அடுத்து இந்த காசி மாநகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஹரிச்சந்திரா கேட் அப்படின்ட்டு இருக்கு, ஹரிச்சந்திரன் வாழ்ந்த இடம், அல்லது இந்த பிணத்தினுடைய இது இருக்கும் அந்த பிணத்தை எரியூட்டக்கூடிய பகுதி தான் அது அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம். மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அங்கே இருக்கிறார், நானே தலைவடைந்து இருக்கிறேன், என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணிவாக இருக்கணுங்கிறது உணர்த்துறது தான் காசி. காரிய சித்தியை கொடுப்பது காசி. இந்த காரிய சித்தி கொடுக்கக்கூடிய காசியில் அண்ட உலகங்களையும் ஆளக்கூடிய சிவபெருமான் சாந்தரூபமாக இருக்கிறார். மீறி மானிடா, நீ மரணம் அடைந்தால் கூட உன்னை எடுத்து என்னுடைய நமசிவாய மந்திரத்தை சொல்லி உனக்கு முக்தி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போது பணிவாக இருக்கிறவனால தான் எல்லாம் செய்ய முடியுங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரே இடம் காசி மாநகரம் மட்டுமே. ஸோ காசி மா அதனால தான் காசியில் இறந்தால் முக்தின்னா. காசியில் இன்றைக்கும் பார்க்கலாம், சில பெரியவா இறந்து போகும் பொழுது அங்கே பல கேட்டு இருந்தாலும் ஹரிச்சந்திரா கேட்டு தான் மிக பிரதானமான முக்கியம். அங்கே போய் அந்த ஹரிச்சந்திரா கேட்டில் போய் நம்ம இது பண்ணும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவர் வந்து மந்திரங்கள் சொல்லி நமக்கு முக்தி கொடுக்கறது ஐதீகம். இந்த சிவபெருமானுக்கு உதவி பண்ணக்கூடிய சோழி அம்மன், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. காசி போகிறவங்க காசிக்குள்ளே 16 தலங்களை சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அவசர அவசரமாக டூர் போயிட்டு வருவது முக்தி அல்ல. வருடத்தில் ஒரு தடவை சென்றாலும் பல தடவை போன்றாலும் காசியினுடைய அம்சத்தில் சோழி அம்மன் வாழ்க்கையில் பிரசனம் பார்க்குறோம். சோழி எதற்கு முக்கியங்கிறத பின்வரு நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறோம். அந்த சோழி அம்மனை போய் நீங்கள் கும்பிடும் பொழுது அந்த குங்குமத்தோட சோவி கொடுப்பாங்க. அந்த சோவியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா காசி போயின பாடு நீண்ட நாளாக வீட்டில் இருக்குமா. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த தீர்த்தம் மட்டும் கொண்டு வந்தால் போகாது, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சோழி அம்மன். ஸோ இதையும் அவசியம் கொண்டு போய் சேவிங்க, இதுவும் வந்து அற்புதம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காலபைரவர், சிவபெருமானுடைய ஒரு சொருவியாக தான் காலபைரவர் பிச்சானவண்டர் இப்படி எல்லாம் செய்யலாம். காசிக்கு போகிறவங்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம காலபைரவரை பார்த்துட்டா காசியில் தங்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அது இந்த காலபைரவர் வந்து என்னன்னா, காசி மாநகரத்தில் கூட சில விஷயங்களை பயந்துருந்தால் கூட காசி மாநகரத்தை விட்டு நம்ம மனக்குறைகளில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இவர் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் காலபைரவர். கடன் பிரச்சனை, அஷ்டமி தேய்பிரை இப்படி காலபைரவருக்கு நிறையா சொல்லிட்டு போயிருந்தால் கூட அந்த காலபைரவர் காசிக்கு வந்து நீ என்னை வணங்கினாலும் கூட, இந்த கங்கையில் குளித்து நீராடினாலும் கூட ஒன்றும் இல்லாமல் பரமகதையை அடைய வேண்டும்ங்கிற உணர்த்துறது தான் காலபைரவருடைய தத்துவம். அது அந்த காலபைரவர்
அங்கே இருக்கிறார். அந்த காலபைரவரை பார்த்துட்டு அவருடைய கயிறு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ காசி போகிறவங்க எல்லாரும் காசியில் தீர்த்த எடுப்பது உகந்தது அல்ல, சிவன் சொத்து குலநாசம்பாங்க. அலகாபாத்துக்கு பக்கத்தில் திரிவேணி சங்கமம், கங்கை சொல்கிறா நான் சிவபெருமான் மேலே தலையில் தான் இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் என்னிடம் நீராடலாம் கொள்ளலாம், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா எங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேரை எடுத்துகிட்டு போகணும், அதனால் அருகில் இருக்கக்கூடிய அலகாபாத்துக்கு போய் கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பேர் ஒன்று கூடி ஆனந்தமாக நாங்கள் எங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரோம், உங்களுடைய அனைத்து இப்போ முன்ஜென்ம தோஷம் இந்த ஜென்ம தோஷம் இனிமேல் பிறக்கக்கூடிய ஜென்மா தோஷத்தையும் நீக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த காசிமா நகரம். இந்த காசிமா நகரம் ஜெயா டிவி வரவேற்பார் மூலிமா உங்கள் வீட்டுக்கு காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி இந்த கங்கா யமுனா சரஸ்வதியை கொண்டு வந்து சமர்ச்சதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் ஆழ்வார், திருப்பூணம் கோரகநாதர் அடிமை. வணக்கம்.